என் பேர் மணிவல் உதயச்சந்திரா. நான் மன்னார் மாவட்டம் காணாமலாக்கப்பட்ட இணைப்பாளராக இருக்கிறேன். என் மகன் காணாமலாக்கப்பட்டது 25ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு போய்கொண்டிருந்தது. காணாமலாக்கப்பட்ட அரச வக்கீலரால் கேட்டவர் பாதிக்கப்பட்டவர் என்ற ஆறுன்னு சொல்லி 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாலேயே பாதிக்கப்பட்ட நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் மன்னார் நீதிமன்றத்தில். மற்ற புதவுளி வழக்கும் எங்களோட பேரில், காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்கள் என்ற பேரில் தான் புதவுளி வழக்கும் போய்கொண்டிருக்குது. முக்கியமாக எந்த பேரில் போய்கொண்டிருக்குது. அப்போ அவர் என்ன என்ன மனச்சாட்சியோடு அவர் கேட்டார்ன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு சொன்னால், காணாமல் ஆக்கப்பட்ட நாங்கள் இன்றைக்கு 4 வருஷ காலமாக ரோட்டில் நின்று போராடி கொண்டு நிற்கிறோம். எவ்வளவோ போராட்டங்கள், கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், எத்தனையோ வகையாக நாங்கள் அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் வேற அரசியல்வாதிகளுக்கும் காட்டிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட பெற்றோர்னு சொல்லி காட்டிக்கொண்டிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகள் எங்கேன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற சமயத்தில் கூடி இந்த அரச வக்கீல கேட்கிற பாதிக்கப்பட்டார்கள் ஆறுன்னு சொல்லி. அப்போ இவர் இவ்வளவு காலமும் இலங்கையில் இருக்கே இல்லையா, இவருக்கு தெரியாதா என்ன இலங்கையில் நடக்குதுன்னு சொல்லி. காணாமல் போன அம்மாக்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நாங்கள் ஆயிரக்கணக்கான நாள் நின்று ரோட்டில் போராடி கொண்டு நிற்கிறோம். ஒரு சும்மா ஒரு மனித அபிமானம் இல்லாமல் அவர் கேட்கிறார் பாதிக்கப்பட்டார்கள் ஆறுன்னு சொல்லி. அப்போ நாங்கள் இனிமேல் ஆறுட்ட போய் கேட்கறது நாங்கள் அப்போ நாங்கள் இந்த நெத்தியில் ஒட்டி கொண்டு அதிரிக்கிறோம். நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள், நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள்ன்னு சொல்லி இனிமேல் நாங்கள் என்ன வகையில் வியலுக்கு நாங்கள் காட்டுறது, நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள், எங்களோட பிள்ளைகளை அரசாங்கம் பிடிச்சி கொண்டு போனதுன்னு சொல்லி நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. அப்போ நாங்கள் என்ன விதமாக வியலுக்கு இன்னும் காட்ட வேணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அவர் அன்றைக்கு அந்த 25ஆம் தேதி வைக்க அவர் கதைத்த நேரத்தில் இருந்து என்ன செய்கிறான்னு சரி, இன்னும் எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குதுன்னு சொன்னால், இவ்வளத்தையும் நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரிவித்து எல்லாத்தையும் செய்தும் அவர் ஒரு யோசனையும் இல்லாமல் ஒரு சும்மா ஒரு ஒரு மனித அபிமானம் இல்லாமல் பாதிக்கப்பட்டார்கள் ஆறுன்னு சொல்லி கேட்கினோம். அதுக்கு எங்கட வக்கீல் அதுக்கு விளக்கம் சொல்லி கொண்டிருந்தவர். அப்போ இப்போ வார மாதம் 10ஆம் தேதி அந்த வழக்கு தொடரும் மண்டு போட்டு கிடக்குது. நாங்கள் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் கிடக்குது. பாதிக்கப்பட்ட நாங்கள் இன்னும் ஒன்று சொல்ல வேணும் என்ன சொன்னால், காணாமல் ஆக்கப்பட்ட மன்னாரில் 345 பேருக்கு மேலே பதியப்பட்டிருக்குது. அதில் 13 பேர் வழக்கு நடந்து கொண்டிருக்குது மன்னார் நீதிமன்றத்தில். அப்போ இன்னும் நாங்கள் அப்போ இன்னும் கூடுதலாக நீதிமன்றத்தில் வழக்கு போனால்தான் பாதிக்கப்பட்ட நாங்கள்ன்னு சொல்லி அரசாங்கம் நம்பும் போல நடக்குது. மற்ற மண்ணை தோண்டி பாருங்கன்னு சொல்லி அரச சார்பில் உள்ள ஆக்கள் கதைக்கணும், மண்ணை தோண்டி பாருங்க. எங்களோட பிள்ளைகளை நாங்கள் இந்த மண்ணுக்கு கொடுத்த நாங்கள், நாங்கள் உயிரோடு தானே எங்களோட பிள்ளைகளை கொடுத்த நாங்கள், எங்களோட பிள்ளைகளை பிடிச்சி கொண்டு போன வியல் வியல் உயிரோட. அப்போ நாங்கள் என்னென்று மண்ணை தோண்டி பார்ப்போம். அப்போ வியலை வந்தவங்கள்ட்ட சொல்லிட்டு உங்களோட பிள்ளைகளை நாங்கள் அடித்தோம், கொண்டோம், மண்ணுக்கு தாட்டு போட்டோம், இன்னிடத்தில் தாட்டிருக்கிறோம், நீங்கள் தோண்டி பாருங்கன்னு சொன்னால் நாங்கள் தோண்டி பார்த்து எலும்போல தூக்கி எடுப்போம். எங்களோட பிள்ளைகளுடைய எலும்பு இது தானு சொல்லி நாங்கள் அதுக்கு பிறகு வாதாடுவோம் இருந்தோண்டு. ஒரு 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 தன்மையும் இல்லாமல், ஒரு மனச்சாட்சியும் இல்லாமல் மண்ணை தோண்டி பாருங்கன்னு சொன்ன இவியலுக்கு ஒரு புள்ள குட்டிகள் இல்லையா, இல்லாட்டி இவியல் ஒரு மலட்டு ஜென்மங்களாவியல் சொல்றாக்கள் ஒன்றுமாவே எங்களுக்கு புரிஞ்சு சொல்றதுக்கு ஏனாம கிடக்குது. இவியல் இன்னும் கதைக்க 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 எங்களுக்கு தான் இன்னும் மன உளைச்சலா இருக்கு. என்னன்னா, நாங்கள் எல்லாத்தையும் இழந்து போட்டு இருக்கிறோம். இழக்கிறதுக்கு நீ ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டோம். நாங்கள் துளைச்சது வந்து ஆடுகள் மாடுகள் பொருள் பண்டங்களே இல்லை. அப்படி துளைச்சிருந்தோம்னா நாங்கள் தேடி இருக்க மாட்டோம். துளைச்சது எங்களோட உயிர்களை, எங்களோட புள்ளிகளை. அப்போ நாங்கள் தேடு வந்தால் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரையும் இந்த போராட்டம் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம்னு சொல்லி அரசாங்கத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். சுப்பலட்சுமி, நான் காணா போன பிள்ளைலேருந்து ஒரு அம்மா அம்மா கரைக்கிறேன். 25ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்தில் போன வழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளின் எலும்பு கூடுகளாக இருக்கலாம் என்று ஒரு சந்தேகத்தின் நிமித்தந்தான் அந்த வழக்கு போய்கொண்டிருக்குது. ஆனால் அரச சட்டத்தரணி பாதிக்கப்பட்டார்கள் ஒருத்தரும் இல்லை என்று சொல்லி அந்த வழக்கை முடித்து விட வேணும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். ஆனால் இந்த வழக்கு தொடர்ந்து நடக்க வேணும், இந்த வழக்குக்கு ஒரு தீர்வொன்று ஏற்பட வேணும். ஏனென்றால் காணா மன்னரில் 300க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறோம். சதோசா புதகுடியிலே அவ்வளவு எலும்பு கூடுகள் இருக்குது.
அதிகின்ற மருகண பரிசோதனைகள் செய்து அது யாருடையதுன்றதை கண்டறியணும் என்றுதான் தாய்மார்ட்டே ஆவா. இதுக்கான ஒரு சரியான தீர்வு ஏற்பட வேணும் என்று இந்த காணாபுரம் தாய்மார் அதை விரும்பினார். அதுக்கான ஒரு நடவடிக்கையை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் கொள்ள வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது, இந்த அரச பார்லிமெண்ட் உறுப்பினர்மார் இந்த காணாபுரம் பிள்ளைகள் மண்ணுக்குள்ளதான் கிண்டி எடுக்கணும், மண்ணுக்குள்ளதான் கிண்டி எடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நாங்கள் யுத்தத்தில் இறந்து போன பிள்ளைகளை நாங்கள் கேட்டு நிற்கல. யுத்தம் முடிந்து முகாமுக்கு பாதுகாப்பு தேடி வந்த பிள்ளைகள்லாம் நாங்கள் கேட்குறோம். எங்கட பிள்ளைகள் யுத்தம் முடிந்த பிற்பாடு கைது செய்யப்பட்ட பிள்ளைகள், இவைகளெல்லாம் மண்ணுக்குள்ளே போகிறது யாரால? மண்ணுக்குள்ளே தான் கிண்டி எடுக்கணும் என்று சொல்கிற அந்த பார்லிமெண்ட் உறுப்பினர், பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் மாதிரி தான் அதுக்கான காரணத்தையும் விளக்கத்தையும் எங்களுக்கு தாய்மாருக்கு தரணும். அவைகள் எப்படி மண்ணுக்க போச்சுனா, அவை எப்படி அந்த இடம் எங்கேண்டு அவை அந்த எறும்பு கூட கிண்டி எடுத்து மறுகுண பரிசோதனை செய்து எங்கள் தாய்மாருக்கு உறுதிப்படுத்தி இந்த பிரச்சனையை முடித்து வைக்கட்டும். அவை மண்ணுக்கு போகவே இல்லையே, அவை உயிரோடு திரும்பி வந்த முகாமுக்கு பாதுகாப்பு தேடி வந்த பிள்ளைகள், கைது செய்யப்பட்ட பிள்ளைகள், அவைகளுக்கான ஒரு முடிவை இந்த அரசாங்கம் எங்களுக்கு தந்து சொல்ல வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சுமத பிள்ளைகள் சம்பந்தமாக சர்வதேசத்திலே பேசப்பட்ட விடயம் வந்து சுமத நாட்டை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லும் அளவுக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எமக்கும் மிக ஒரு மனவேதனையான விடயம்தான். ஆனால் அதில் அவர்கள் கொண்டு வர அந்த தீர்மானத்தில் பாதிக்கப்பட போகிறதும் நாங்களும் சேர்ந்துதான். நாங்கள் விதிவித விலக்கு இல்லை இதில். இந்த எமது நாடென்று சொல்லுக சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சேர்ந்துதான் பாதிக்கப்பட போகிறார்கள். அதற்கு அமையக்கூடியதான் நாங்கள் எங்களோட போராட்டங்களை மாற்றி ஒரு வடிவில் நாங்கள் செயற்பட நாங்கள் நினைத்திருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் எங்களோட காணாப்போன பிள்ளைகளுக்கான ஒரு தீர்வை, ஒரு முடிவை சொல்லி எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம்.